Hi friends, welcome back to my channel. Ipo nama enna paaka porona beetroot poril da nama eppadi easy ah seiyiradhenu nama paakalam appa vaanga. Ipo oru cooker chinna cooker vechirken adula vandu oru 2 tablespoon enna oothiralam. Enna oothi nalla enna konja kaanja udane nama vandu kadugu potidalam. நல்ல காயணும் என்ன கடுகும் அதே மாதிரி நல்ல பொரியணும் சோ அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து கறிவேப்பிலை ஒரு கொத்து வச்சிருக்கேன் அப்புறமா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்ல ஃபுல்லா ரோஸ்ட் ஆகணும் நல்லா இல்ல சும்மா லைட்டா இப்படி வதங்கனாலே போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கறிவேப்பிலை போட்டுடலாம் நல்ல ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் கொஞ்சம் கலரி விட்டுறோம் இதான உடனே கொஞ்சம் நம்ம வந்து இதுலயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க போதும் இது நல்லா கலரி விட்டுறலாம் இது நல்ல கலரி எடுத்த உடனே இதல வந்து கொழும்பு மிளகாய் தூளும் வெறும் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் உப்பு தூள் வச்சிருக்கேன் ஆனா வந்து இது இல்ல சிக்கன் மசாலா என்கிட்ட காலி ஆயிடுச்சு சோ ஆனா நீங்க சிக்கன் மசாலா போட்டு பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நல்லா வரும் என்கிட்ட காலி ஆயிடுச்சு சோ உங்களுக்கு சாமிக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான் நைட் டின்னர் கொடுக்கணும் சோ அது லேட் ஆகுதுன்னு அப்படியே கொடுத்துட்டேன் இது வந்து ரெண்டு டொமேட்டோ போட்டுக்கலாம் எதுவுமே நம்ம ஃபுல் டீப்பாக ரோஸ்ட் பண்ணோன்னே ஒன்றும் இல்லை நம்ம இந்த கொஞ்சம் அப்படியே வதக்குனா போதும் ஏன்னா நம்ம குக்கரில் விசில் வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் வெந்து வந்துடும் அந்த ஆனியன்லேயே ஸ்பைஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் டொமேட்டோ போட்டு வதக்கி ஆன பிறகு ஒரு 4 பெரிய பீட்ரூட் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த மசாலா எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க விட்ட பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக விட்டுக்கணும் ஏன்னா காயிலேருந்துமே தண்ணி நம்மளுக்கு வரும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நான் ஊற்றிருக்கேன்னு சும்மா ஒரு சின்ன கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இது நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம் நம்ம இது நல்லா எடு பாருங்கள் தண்ணி மேலே கூட அவ்வளோ ஒன்றும் வரல ஒரு சின்ன கிளாஸ் குவான்டிட்டி தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு பீட்ரூட்லேயே தண்ணி வரும் ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம் நம்ம 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து 3 விசில் விட்டணும் 3 விசில் விட்டுட்டு நம்ம வந்து 10 மினிட்ஸ் வந்து ஸ்லிமில் வச்சிடணும் அப்போ தான் நல்லா இன்னும் சாஃப்டாக வெந்து வரும் ஸோ இதான உடனே இப்படி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அப்படியே பாயில் பண்ணுங்கள் மூடி போடாமலே அப்படியே பாயில் பண்ணிகிட்டே வாங்க அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டு வந்தால் இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தி நல்லா வரும் உங்களுக்கு இது பாருங்கள் இப்போ நல்லா இப்படி நம்ம அப்பயே காமிச்சதுக்கோ இப்போ காமிக்கிறதுக்கோ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இன்னும் நல்லா சுண்டி வரணும் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சுன்னா சூப்பராகிடும் இது மேலே நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்பேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொதிச்சு வந்த உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் பிடிக்கும் ஸோ அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இப்போ இது வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு இது வந்து சப்பாத்திக்கு தோசை
அப்புறமா ஒயிட் ரைஸ் கூட கூட சூப்பராக இருக்கும், நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் வீட்லேயும், ஈஸியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் அமைக்கிடுங்க. ஓகே, பாய்.